ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவை ஸ்டேஷன் ஆஃப் தி நேஷன். மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகில் இன்று ஜொலிக்கும் நட்சத்திரம் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற அன்பான நேர்களே, தொடர்ந்து நமது நிகழ்ச்சியில் விருந்தினர் பக்கத்தில் காத்திருக்கும் விருந்தினர் யார் தெரிந்து கொள்வோமா? ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவை ஸ்டேஷன் ஆஃப் தி நேஷன். மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகின் விருந்தினர் பக்கத்தில் இன்று தொழிலதிபர் தாத் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நமது நட்சத்திரமான பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் பற்றி என்ன சொல்கின்றார்? எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்களுக்கு என் இரவு வணக்கம். நான் ஸ்ரீனிவாசன், இயக்குனர் ஹோட்டல் ஜெகதீஸ்வரி பிரைவேட் லிமிடெட், விவாந்தா பை தாத் சூர்யா ரேஸ்கோர்ஸில் அமைந்துள்ளது. சொந்த ஊர் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள செம்மேடு கிராமம். இசை இன்பத்தேனையும் வெல்லும். இசை எனது வாழ்க்கையின் பெரும் பங்கு. இசையில் மயங்காதவர்கள் யார்? நானும் அதில் ஒருவன். பாடல் கேட்பது எனக்கு மருந்து. கேட்பதோ இசைத்தட்டின் மூலம், கிராமஃபோன் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்வார்களே அதில். என்னிடம் சுமார் 6000 இசைத்தட்டுகள் சேகரித்து பாட்டும் அதில்தான் கேட்டு மகிழ்கிறேன். இன்னும் சேகரித்து கொண்டிருக்கின்றேன். இதுவும் ஒரு காரணம், இன்று நான் உங்கள் முன் ஒரு பாடலை தொகுத்து வழங்க அழைப்பு வந்ததற்கு. இன்றைய மயிலிறகு நட்சத்திரமாக பழம்பெரும் நடிகரும் பாடகருமான எம்.எம். மாரியப்பாவின் தம்பி உறவு கொண்ட திரு திருச்சி லோகநாதன் அவர்கள். இவர் 1948 இருந்து பாடிக்கொண்டிருப்பவர். இவரின் வெற்றி பாடல்கள் 1951 வெளிவந்த தேவகி படத்தின் மூலம் ஆரம்பம். அந்த படத்தில் பேரின்பமே, ஹலோ மைடியர் ராணி என்ற பாடல்கள் ரொம்ப பிரபலமானது. கூட இணைந்து பாடியவர்கள் பி லீலா, அப்புறம் இன்னொரு பாடலுக்கு கான சரஸ்வதி, ஏ.எம். ராஜா, சி.எஸ். ஜெயராமன், எஸ்.சி. கிருஷ்ணன், டி.ஏ. மோதி, கண்டசாலா, டி.எம். சவுந்தரராஜன், கே.ஆர். ராமசாமி, சீர்காழி, இப்படி பழம்பெரும் பாடகர்கள் இருந்த போதிலும் இவரோட இசை பயணம் ரொம்பவே ஒரு வெற்றிகரமான இசை பயணமாக, 50s-60s வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு இசை பயணமாக இவரது இருந்திருக்கு. அதற்கு காரணம் இவரது குரல். கம்பீரமும் கனத்தோடும் ஒலிக்கும் நம் செவிகளுக்கு இனிமை சேர்த்தது. பின்னொளியில் ஒலிக்கும் பாடல்கள் ஜோடி பாடல்கள், ஹாசிய பாடல்கள், போட்டி பாடல்கள் என்று எந்த ஒரு பரிமாணத்தை எடுத்தாலும் இவரோட குரல் அதுக்கு ஒரு இனிமை சேர்க்கிறது. இவர்களோட பாடல்கள் அனைத்தும் இந்த 1 மணி நேரத்தில் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறிதான். அதே போல் மந்திரி குமாரியில் வந்த வாராய் நீ வாராய், அந்த பாடல் ஏன் பிரபலம் அடைந்தது என்று என் அபிப்பிராயம், அவர் அந்த பாட்டில் இசைத்திருப்பார் வாராய் நீ வாராய் என்று, அதில் நம்மளையும் சேர்த்து அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு குரலாக அவர் பாவித்து அதை பாடின ஒரு விதம்தான் அந்த இன்னே வரையும் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த பாடல் வந்து. இன்றைக்கும் நாம் அதை ரசித்து கேட்குறோம்னா அவரோட குரல் அதுக்கு ஒரு அஸ்திவாரமாக அமைந்தது ஒரு பெரும் காரணம். இதனிலும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலம் துயர் நிலை காண்பாய், அங்கே வாராய். இவர் தமிழ், மலையாளம், கன்னடம் என்ற 3 மொழிகளிலும் பாடியிருக்கிறார். அதனால இசைத்தட்டுகள் என்னிடம் சிலது இருக்கின்றன, அதனால சொல்ல முடிகிறது. வலைதளத்தில் தேடி பார்த்து
அந்த அளவில் இவர் தெலுங்கு பாடல்கள் பாடியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. இவருடைய பாடல்கள் பல எனக்கு விருப்பமாக இருந்தாலும் இன்று மயிலிறகில் நான் கொடுக்க விரும்புவது படம் கோமதியின் காதலன் என்ற படத்தில் வானமீதில் நீந்தி வரும் வெண்ணிலாவே என்ற ஒரு பாடல். இந்த படத்துல கொங்கு நாட்டு செங்கருமே என்ற மற்றொரு பாடலும் உண்டு, அதுவும் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே போல் பங்காளிகள் என்ற ஒரு படத்தில் சின்ன அரும்பு மலரும் என்ற ஒரு பாடலும் உண்டு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இவரோடது நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பாடல் தேர்ந்தெடுத்த ஒரு காரணம், இது ஒரு அருமையான ஒரு காதல் பாடல். இந்த பாடல் ஒவ்வொரு வரியிலும் வெண்ணிலாவே என்றே முடியும், அப்படி ஒரு அமைப்பு இந்த பாடலுக்கு. ஹாசிய பாடல்களே ரொம்ப பிரசித்தமான பாடகர், இப்படி ஒரு காதல் பாடலையும் பாட முடியுமா என்று ஒரு கேள்வி குறிக்கு சரியான பதிலடி கொடுத்தவர் இவர். இந்த பாடலை கேளுங்கள், இந்த இரவின் மடியில் பாடலை ரசித்து மகிழுங்கள். இந்த வாய்ப்பு அமைத்து கொடுத்த எஃப்எம் ரெயின்போக்கு என் மனமான்ற நன்றிகள், வணக்கம். வந்ததேனோ ஜன்னலுக்குள் வெண்ணிலாவே, நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே, நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே, முகம் நானே மறைவதேனோ வெண்ணிலாவே, நானே மறைவதேனோ வெண்ணிலாவே. நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நமது நிகழ்ச்சியின் நட்சத்திரமாக ஜொலித்தவர் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன். இதுவரை கேட்டு ரசித்த நேயர்களாகிய உங்களுக்கும், விருந்தினர் பக்கத்தில் பங்கேற்ற இன்றைய நமது விருந்தினர் தொழிலதிபர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நட்சத்திரத்தோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஏ ஆனந்தா.